டுரியன் சாப்பிடுவது எப்படி? இவ்வாறுங்க, என்னோட கையில் டுரியன் இருக்கு. நான் வந்து டுரியனுக்கு ரசிகர். நமக்கு மலேசியா சிங்கப்பூர் அதிகம் பரிச்சயம் அப்படிங்கிறதுனால டுரியன் நம்ம நிறைய சாப்பிடுவோம். இங்கே பாருங்க, நாங்கள் வந்து டுரியன் இப்போ டேபிளில் வச்சுருக்கோம். நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்கோம். பிரித்து மேலே போகிறோம். டுரியன் நான் ஒரு ஆள், அங்கே ஒரு 3 பேர் ஃபேமிலியாக இருக்காங்க. ஆமாம், நீங்களும் டுரியன் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிடணும். அதுவும் கண்ணை மூடி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாங்க முடியாத சுவை. ஆமாம், இது தமிழில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா முள்நாரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. முள்நாரி பழம்னா நார்மா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து சுத்த தமிழில் மலேசியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா முள்நாரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்க வந்து அஸ்வினி அவங்க. ஆமாம், இவங்க வந்து கோமதி அம்மா. அவங்க வந்து ஐயா வந்து அவங்க ஹஸ்பண்ட். அவங்க ஐயா பேர் சொல்லுங்க. சங்கர். நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோம் சிங்கப்பூரில்? உட்லேண்ட்ஸில் இருக்கோம். என்ன அட்ரஸ் வீடியோ முடிச்சிருவோம். ஆமாம், நீங்கள் வந்து டொரியன் கட்டாயமாக சாப்பிட்ணும். என்ன வியாதி இருந்தாலும் சரி, அத்தனை வியாதிக்காரங்களும் டொரியன் சாப்பிட்லாம். டொரியன் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும் தெரியுமா? இங்கே பாருங்கள், நல்லா குடக்குலன்னு கஞ்சி மாதிரி ஆக்கிடணும் முதல்ல. ஆமாம், தெரியுதா? உள்ள கரையுது, கரையுது, உமிழ் நீர் பட்டு குளக்குறன்னு கரையுது. ஆகா, என்ன சுவை! இப்படி சாப்பிடணும், அவ்வளவு அற்புதமா இருக்கு, பிரம்மாதமான சுவை. ஐயா எப்படி இருக்கு டொரியன்? ரொம்ப ரொம்ப நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. டொரியன் பிடிக்குமா உங்களுக்கு? டொரியன் பிடிக்கும். உங்க டொரியன் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப. நாங்கெல்லாம் டொரியன் ரசிகர்ஸ் அப்படிங்களா? நாங்கள் ரசிகர் பட்டாளம், சிங்கப்பூர் ரசிகர் நாங்கள் எல்லாருமே. ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா சாப்பிடுங்க. டொரியன் யார் வேணும் சாப்பிடலாம். ஆமாம், டொரியன் மட்டும் இல்லை, எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் சாப்பிடுங்க. இருக்கிறலே டொரியன் தான் ராஜா. ஃப்ரூட்லே ராஜா யாருன்னா டொரியன் தான். அற்புதமாக இருக்கும், சாப்பிடுங்க, சந்தோஷம். சிங்கப்பூரில் இயற்கை உணவு சம்மந்தமாக அற்புத பயிற்சி இருக்குது, வந்து கலந்துக்கங்க. மார்ச் மாதம் பள்ளி விடுமுறை தினத்தில் சிங்கப்பூரில் அற்புத பயிற்சி இருக்குது. சிங்கப்பூர் மக்கள் எல்லோருமே வாங்க, வந்து கலந்துக்கங்க. மலேசியாக்காரவங்க இருந்தாலும் வாங்க, கொண்டாடுவோம் வாழ்க்கையை.